நடிகர் தனுஷை தங்கள் மகன் என உரிமை கொண்டாடிய கதிரேசன் மீனாட்சி தம்பதியின் மனு மீதான வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தது. இந்த தீர்ப்பு குறித்து நடிகர் தனுஷின் பெற்றோர்கள் கஸ்தூரி ராஜாவும் விஜயலட்சுமியும் கூறியதாவது, தனுஷ் எங்கள் மகன்தான் என்பதை உறுதி செய்ய வைத்ததே கதிரேசன் மீனாட்சி தம்பதிகள் நீதிமன்றத்தில் கொடுத்த ஆதாரம்தான். அவர்கள் மகன் கலையரசன் 2002 ஜூன் மாதம் காணாமல் போனதாகவும், நடிகர் தனுஷ் தான் எங்கள் காணாமல் போன மகன் கலையரசன் எனவும் நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தனர். நான் 2002 இயக்கிய துள்ளுவதோ இளமை படப்பிடிப்பை முடித்து அதன் தணிக்கை சான்றிதழ் 2002 மார்ச் மாதம் பெறப்பட்டது. படமும் மே மாதம் ரிலீஸ் ஆனது. அப்படி இருக்கும் பொழுது தனுஷ் எப்படி அவர்களது மகனாக இருக்க முடியும்? அந்த தேதியில் கதிரேசன் மீனாட்சி தம்பதியின் மகன் வீட்டில் இருந்ததாகத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். தனுஷ் எங்கள் மகன் என்பதற்கான சரியான ஆதாரம் எங்களிடம் இருந்ததால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தோம். அப்படி இருந்தும் இந்த விஷயத்தில் எது உண்மை என மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தீர்ப்புக்காக காத்திருந்தோம். தற்பொழுது சரியான தீர்ப்பு கிடைத்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி என்றும் கூறியுள்ளனர். மேலும் தனுஷின் தாயார் விஜயலட்சுமி கூறுகையில், நான் சுமந்து பெற்ற பிள்ளையை தன் பிள்ளை என மற்றவர்கள் சொல்வது ஒரு தாய்க்கு எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும் என்பதை நான் கடந்த 8 சுமந்தேன். தனுஷ் பிறந்த எழும்பூர் மருத்துவமனை மருத்துவரே விஷயத்தை கேள்விப்பட்டு நான் வருகிறேன் சாட்சி சொல்ல என்றார். இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டு ஒவ்வொருவரும் கேட்கும் பொழுது எனக்கு வலி அதிகமாக இருந்தது. பெற்ற வயிறு கலங்கியது. தற்பொழுது உண்மை ஜெயித்துள்ளது என்றார். மேலும் இது குறித்து கஸ்தூரி ராஜா கூறும் பொழுது, தனுஷுக்கு விமர்சையாக திருமணம் செய்த போது தேடி வராதவர்கள், கையில் அடிபட்ட செய்தி நாளிதழ்களில் வந்த போது தேடி வராதவர்கள், இப்பொழுது தேடி வருகிறார்கள் என்றால் அதன் நோக்கம் என்ன என்பது அனைவருக்கும் தெளிவாக புரிந்திருக்கும். நீதிக்கு மதிப்பளித்தோம். தற்பொழுது நீதி கிடைத்துள்ளது என்றும் கூறியுள்ளார் கஸ்தூரி ராஜா. மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிசிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.